ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க வேதா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம், இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷன் தியேட்டர்ஸ்ல அவைலபிள் இருக்கு. இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படமா வந்திருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 30 minutes இருக்கு. இந்த படத்தை நிகில் அத்வானி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஜான் அப்ராஹிம், தமன்னா, ஷர்வாரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பாக்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவான ஒரு பொண்ணு, அவங்களுக்கு பாக்ஸர் ஆகணும்ன்றது மிகப்பெரிய கனவா இருக்கு. ஆனா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவங்க எல்லாருமே கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்க எப்படியோ போராடி ஒரு எக்ஸ் மேஜரான நம்ம ஹீரோ கிட்ட ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவு முன்னேறி அவங்க பாக்ஸராகவும் ஆயிடுறாங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் என்ன, அவர் ஏன் இப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனுமே தரமா இருக்கு படம். நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல் ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு யங் உமன் தரமா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க மத்த எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்தே ஸ்டோரிக்குள்ள போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் வருது, அதுல இருந்து படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபைட்டு தான், சோ பாக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த படத்துல இவங்க கேஸ்ட் அதே மாதிரி ஆணவ கொலைகள் எல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவு பாக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிள் ஃபேக்டர் தான். படத்துல அடுத்து என்ன நடக்க போது என்ன நடக்க போகுதுன்னு ஈஸியா நம்மளால பிரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளாட்டா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வருதே தவிர மத்தபடி பெருசா ஹை மூமெண்ட்ஸ் படத்துல இல்லவே இல்லை. எடிட்டிங்லாம் வந்து இன்னும் நிறைய சீன்ஸை கட் பண்ணி தூக்கி இருக்கலாம், அந்த அளவு தான் எடிட்டிங் பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி பொறுத்தளவு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. மியூசிக்கும் நல்லாவே இருக்கு. ஓவரால பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அதை நமக்கு எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.